हलो फ्रेंड्स वेलकम टू वासु आन्मीगम சமயத்துல நம்ம வீட்டுக்கிட்ட காகம் வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே போல சமயத்துல காகம் நம்ம தலையில தட்டிட்டு போயிடும், எச்சம் போட்டுரும். அப்படி செய்யும் போது நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் ரெண்டையும் பார்க்கலாம், கூடவே அதுக்கான பரிகாரம் என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். வாசு ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான்ல ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. காகத்துக்கு உணவு வைக்கிறது ஒரு மிகச்சிறந்த பரிகாரம். காகம் சனீஸ்வரரோட வாகனம்ங்கிறதுனால சனீஸ்வரனால நமக்கு வரக்கூடிய தொல்லைகள் ஜென்ம சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரி நேரத்துல நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. காகத்துக்கும் முன்னோருக்கும் உள்ள தொடர்பு அதிகம். திதி கொடுக்க எப்பவுமே மறக்க கூடாது. பின்னால வர்றத முன்னாலேயே உணர்த்துற பறவை தான் காகம். நம்ம முன்னோர்களும் காகம் ரூபத்துல தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு, அதனாலதான் அமாவாசை திதி நாள் இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நம்ம காகத்துக்கு முதல்ல சமைச்ச உணவை வச்சுட்டு அப்புறம்தான் நம்ம சாப்பிடுவோம். நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஜோதிட வகைகள்ல ஒண்ணுதான் காகத்தை வச்சு சகுனம் சொல்றது. அன்பின் சின்னமா நம்ம காகத்தை சொல்லலாம். ஏன்னா எப்பவுமே நமக்கு ஒரு காகத்துக்கு உணவு வச்சா அது எல்லா காகத்தையும் கூப்பிட்டு சேர்ந்துதான் சாப்பிடும். காகம் நல்லது கெட்டதை முன்கூட்டியே நமக்கு தெரிவிக்கக்கூடிய சக்தி நிறைஞ்சது. ஒரு சிலர் காகம் கரையும் போது அதை குச்சியை வச்சு அடிச்சு துரத்துவாங்க, இங்கே இங்கேயே வந்து கத்திக்கிட்டு கிடக்க அப்படின்னு எரிச்சல் படுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. காகம் கரையக்கூடிய திசையை வச்சே நம்ம சில விஷயங்களை கணிக்கலாம். தென்கிழக்கு திசையை நோக்கி காகம் கரைஞ்சிச்சுன்னா வீட்டில் தங்கம் சேரும்னு அர்த்தம். வடக்கு நோக்கி காகம் கரைஞ்சிச்சுன்னா ஆடைகள் வாகனங்கள் இதெல்லாம் நமக்கு வாங்க போறோம் அப்படின்றத குறிக்கிறது. வடக்கு திசை நோக்கி காகம் கரைஞ்சிச்சுன்னா நல்ல உணவு கிடைக்கும்னு அர்த்தம். தெற்கு திசை நோக்கி காகம் கரையும் போது எதிர்பார்த்த லாபம் நமக்கு கிடைக்கும். காகம் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து கிழக்கு திசை நோக்கி கத்துனா அரசு வேலை அனுகூலமா இருக்கும், செய்யற வேலையில வெற்றி உண்டாகும் அப்படிங்கறது அர்த்தம். மேற்கு திசை நோக்கி கத்துனுச்சுன்னா தானிய விருத்தி கிடைக்கும். நம்ம வெளியில கிளம்பும் போது காகம் ஏதாவது ஒரு பொருளை கவ்விக்கிட்டு வந்துச்சுன்னா அந்த பொருள் சார்ந்த லாபம் நமக்கு கிடைக்கும். பயணத்தின் போது நம்ம ஒரு காகம் இன்னொரு காகத்துக்கு உணவு ஊட்டுறதை பார்த்தோம்னா அந்த பயணம் ரொம்ப இனிமையாக அமையும். நிறைய காகங்கள் கூட்டமாக சேர்ந்து கத்திக்கிட்டே வந்தால் நமக்கு இருக்கக்கூடிய துன்பம் குறைய போகுது அப்படின்னு அர்த்தம். காகம் தலையில் தட்டிட்டு போணுச்சுன்னா அது கெட்ட சகுனம்னு சொல்லுவாங்க. காகம் நம்ம மேலே எச்சமிட்டாலும் கெட்டது நடக்க போகிறத அறிவுறுத்துறதா அர்த்தம். ஆனால் நம்ம அதை கழுவும் போதே நமக்கு வந்த ஆபத்தும் சேர்ந்து விலகிடும். தலையில தட்டிட்டு போனாலோ இல்லை நமக்கு காகம் எச்சமிட்டுச்சுனாலோ உடனே தலைக்கு குளிச்சுட்டு விநாயகருக்கு நம்ம விளக்கு போடுறது மிகச்சிறந்த பரிகாரம். காகம் தலையில தட்டினாலோ எச்சமிட்டாலோ இன்னொரு சிறந்த பரிகாரமும் இருக்கு. வீட்டிலே இருந்து நம்ம குலதெய்வத்துக்கு விளக்கு ஏத்தலாம். நவகிரக சந்நிதியில சனீஸ்வரருக்கு எல் தீபம் ஏத்தலாம். முன்னோர்கள் வழிபாடு செய்யலாம். ஊனமுற்றோருக்கும் உதவி செய்யறது மிகச்சிறந்த பரிகாரமா இருக்கும். ஒரு வீட்டுல பெண் கர்ப்பமா இருக்கும்போது அந்த வீட்டுல காகம் பூ பழம் இதெல்லாம் கொண்டு வந்து போட்டால் ஆண் குழந்தை பிறக்கும்னு முள் குச்சி கொண்டு வந்து போட்டுச்சுன்னா பெண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதும் நம் முன்னோர்களுடைய ஆழமான நம்பிக்கை. காகம் நம்ம வீட்டை பார்த்து கத்திக்கிட்டே இருந்தால் ஏதோ ஒரு நல்லது சொல்ல வருதுன்னு அர்த்தம். அப்போ கொஞ்சம் சாதம் வச்சிட்டோம்னா அது தான் இனத்தை எல்லாம் கூப்பிட்டு சேர்ந்து சாப்பிடும். நம்ம தூங்கி எழும்போதே காகம் கரைகிற சத்தம் கேட்டுச்சுனாலோ நம்ம வீட்டுக்கிட்ட வந்து காகம் கரைஞ்சாலோ அன்னைக்கு நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்குன்னு அர்த்தம். உடனே நம்ம சீக்கிரம் அந்த அதிர்ஷ்டம் நமக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். வெளியில் எங்கேயும் நம்ம முக்கியமான வேலையாக கிளம்பும்போது காகம் எச்சமிட்டாலோ தலையில் தட்டுனாலோ அதை கொஞ்சம் நம்ம 2-3 நிமிஷம் டிலே பண்ணி சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு கோவிலுக்கு போய் விளக்கு போட்டுட்டு தான் அந்த வேலையை செய்ய போகணும். கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிச்சயம் குளிச்சுட்டு போய் விளக்கு போடணும். இப்படி செய்யறதுனால காகம் நமக்கு வரக்கூடிய ஆபத்தை முன்கூட்டியே உணர்த்துதுன்னு அர்த்தம். நமக்கு வரக்கூடிய ஆபத்து விலகிடும். இது போல கோவிலுக்கு போய் விளக்கு போடும்போது அந்த பரிகாரம் சிறந்த பரிகாரமாக இருக்கும். தொடர்ந்து காகத்துக்கு நம்ம உணவு வச்சுக்கிட்டு வரும்போது கணவன் மனைவி ஒற்றுமையும் மேம்படும். காரணமே இல்லாம ஒரு சில வீடுகள்ல கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க காகத்துக்கு தினமும் உணவு வச்சாலே அந்த நிலை மாறிடும். ரெண்டு பேரும் ஒத்துமையா இருப்பாங்க. காகத்துக்கு சாதம் தான் வைக்கணும்னு இல்லை, அப்படி சாப்பாடு இல்லாத நேரத்தில் பிஸ்கட்டோ அரிசியோ நம்மக்கிட்ட எந்த ஒரு தானியம் இருந்தாலும் அதை வைக்கலாம். இனிமேல் காகம் எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கிட்ட வந்து கத்திக்கிட்டே இருக்குன்னு குச்சியை வச்சு துரத்துறதோ எரிச்சல் படுறதோ செய்யாதீங்க. அதுக்கு உணவு ஏதாவது வச்சிட்டோம்னா நமக்கு வர்ற அதிர்ஷ்டத்தை அது உணர்த்துது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.